இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை ஹோமி ஜே பாபா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1909 அக்டோபர் 30 அன்னைக்கு இந்தியாவுடைய மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பையில் ஒரு பார்சி குடும்பத்தில் ஜெஹாங்கீர் ஹோர்மௌஸ்ஜி பாபாவுக்கும் மேரன் அறியப்படுற மேர்பாய்க்கும் மகனாக பிறக்கிறார் ஹோமி ஜெஹாங்கீர் பாபா. இவர் கூட பிறந்தவங்க ஒரு பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு வெல் ரினவுண்ட் லாயர், அதாவது நன்கு அறியப்படுற வழக்கறிஞராக இருந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய குடும்பம் ரொம்பவும் செல்வாக்கு மிகுந்த வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹோமி ஜே பாபா குழந்தை பருவத்திலிருந்தே நிறைய உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சரியான நேரத்துக்கு இவரால் உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியல, அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்துக்கு தூக்கம் வரலை. இந்த மாதிரியான பிரச்சனைகளை சிறு வயதுலேருந்தே ஹோமி ஜே பாபா வந்து எதிர்கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால ஹோமி ஜே பாபாவுடைய அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோமி ஜே பாபாவை நிறைய மருத்துவர்கள்கிட்ட சிகிச்சைக்காக கூட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் எந்த மருத்துவர்களாலையுமே ஹோமி ஜே பாபாவுடைய அந்த உடல்நல குறைபாடை வந்து தீர்க்க முடியல. ஸோ இதே பிரச்சனையோட தான் ஹோமி ஜே பாபா சிறு வயதில் வந்து வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயம் ஒரு முறை இவருடைய வீட்டோடைய தரையில் ஓவியம் வரைகிற மாதிரி ஒரு பாவனை வந்து இவர் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இவருடைய அப்பா அதை பார்த்துட்டு அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் இருந்துடுறாங்க. ஆனால் போக போக தொடர்ந்து ஹோமி ஜே பாபா இந்த ஓவியம் வரைகிற மாதிரியே வந்து அந்த பாவனையை வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இதன் பிறகு தான் ஹோமி ஜே பாபாவுடைய அப்பா புரிஞ்சுக்கிறாங்க, ஒருவேளை இவருக்கு ஓவியம் வரைகிறதுல ஆர்வம் இருக்கோ அப்படின்னு. இதனால் ஓவியம் வரைகிறதுக்கு உண்டான அந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையுமே இவருக்காக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஹோமி ஜே பாபா வீட்டிலேருந்தே ஓவியங்களை வந்து வரைய ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இவர் ஓவியங்கள் வரையும் போது ஆரம்பத்தில் இவர் என்னதான் முறைப்படி ஓவியங்கள் கத்துக்கலைனாலும் ரொம்பவே நல்லா வரைஞ்சி வந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவருடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பாராட்டி இருக்கிறாங்க. இதனால ஹோமி ஜே பாபாவுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவே இது இருந்தது. இந்த பாராட்டுகளை கேட்க கேட்க இன்னமும் தொடர்ந்து நிறைய வரையணும், இன்னும் நல்லா வரையணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து இருந்தது. இதனால தொடர்ந்து இவர் வந்து ஓவியம் வரைஞ்சி வந்திருக்கிறாங்க. இப்படி இவர் ஓவியம் வரைகிறனால இவருக்கு இதில் இருக்கக்கூடிய ஆர்வமே இவருடைய உடல்நல குறைபாடை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹோமி ஜே பாபா இவருடைய உடல்நல குறைபாடுலேருந்து சரியாய் வர ஆரம்பிக்கிறாங்க. இதன் பிறகு இவரை வந்து பாம்பே கேத்திட் ஸ்கூலில் இவர் சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹோமி ஜே பாபா அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு ஆரம்பத்திலேருந்து நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. அப்போ இவருடைய வீட்டில் இவருடைய அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறையில் மிகப்பெரிய அளவில் ஒரு நூலகம், ஒரு லைப்ரரி மாதிரி நிறைய புக்கை வாங்கி அடுக்கி வச்சுருந்தாங்க. அதாவது அந்த நேரத்தில் இவருடைய அப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்கு அறியப்படுற ஒரு வழக்கறிஞர், ரொம்பவே வந்து புகழ் பெற்றவராக இருந்தாங்க. ஸோ இதனால் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ இதற்கு காரணமாகவே இவரும் நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். ஸோ அதனால் அவர் வந்து நூலகம் மாதிரி இவருடைய வீட்டிலேயே ஒரு அறையை உருவாக்கியிருந்தாங்க. அந்த அறையில் ஹோமி ஜே பாபா வந்து பேசிக் எஜுகேஷன் அந்த எழுத படிக்கலாம் கற்றுக்கிட்ட பிறகு அந்த அறையில் போய் அங்க இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா புக்ஸையுமே வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எல்லா சப்ஜெக்டையுமே எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குதோ அத்தனையுமே வந்து படிச்சு வந்திருக்கிறாங்க. அப்போதான் இவருக்கு வந்து இந்த சயின்ஸ் அப்படின்ற அறிவியல் படிக்கும்போது மட்டும் இவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஸோ இதுக்காக இவர் அறிவியல் சார்ந்த புத்தகங்களே நிறைய தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம் தான் இவர் வந்து படிச்சு வரக்கூடிய அந்த பாம்பே கேத்தட் ஸ்கூல்ல இருந்து இவரை வந்து இடம் மாத்திடுறாங்க. சில ஆண்டுகள்லேயே அது வந்து ஜான் கெனன் ஸ்கூல்ல வந்து இவரை வந்து மாத்திடுறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து இவர் படிக்க ஆரம்பித்த பிறகும் தொடர்ந்து இவருடைய லைப்ரரியை வந்து பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இந்த நேரத்துலலாம் இசையிலையும் நிறைய ஆர்வம் இருந்தது. இசை கேட்கறதுல மட்டும் இல்லாமல் இசை வாசிக்கணும் அப்படின்றதுலையும் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. ஸோ இதனால ஒரு பக்கம் ஓவியம் வரைகிறது, இசைகளை வந்து இசைக்க கற்றுக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து லைப்ரரி இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் புத்தகங்கள் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு வந்தது இவருடைய வாழ்க்கை. அப்போ அந்த ஒரு நேரத்தில் ஹோமி ஜே பாபாவுடைய அப்பா ஹோமி ஜே பாபாவை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் ஹோமி ஜே பாபாவை பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் தான் ஆர்வம் இருந்தது. இருந்தபோதும் இவருடைய அப்பாவுடைய ஆசைக்காக இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கவே வந்து ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய 15வது வயதில் கரெக்டாக 1924 ஆண்டில் இவர் வந்து இவருடைய ஸ்கூல் படிப்பெல்லாம் ரொம்ப வேகமாக முடிச்சிருவாங்க. முடித்த பிறகு இவரை வந்து அங்கே அதே மும்பையில் இருக்கக்கூடிய எலிப்ஸ்டோன் அப்படின்ற ஒரு எல்ஃபி ஸ்டோன் அப்படின்ற ஒரு காலேஜ், ஸோ அங்கே வந்து இவரை சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து தொடர்ந்து படித்து வந்திருக்கிறாங்க. அங்கே சில ஆண்டுகள் படிச்சுட்டு 1927 ஆண்டு இந்த ஒரு சமயம் வந்து இவர் யுனைடட் கிங்டமுக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அங்கே போய் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அட்டன் பண்ணிவிட்டு இவர் முழுக்க முழுக்க இவருடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் அந்த ஒரு சமயம் வந்து முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்தியா வராங்க. இந்தியா வந்த பிறகு இவருடைய அப்பா
அப்போ இருந்த அந்த டாடா ஸ்டீல் மில்ஸ், ஸோ அதில் இவரை வந்து சேர்த்துடுறாங்க வேலைக்காக ஒரு மெட்டலர்ஜிஸ்டாக. ஸோ அங்கே சேர்ந்து இவர் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது கூட இவருக்கு வந்து சயின்ஸில் தான் நிறைய ஆர்வம் இருந்தது, அதுலேயும் வந்து ஃபிசிக்ஸில் இயற்பியலில் தான் நிறைய ஆர்வம் இருந்தது ஹோமி ஜே பாபாவுக்கு. ஸோ ஒரு சில மாதங்களில் இவர் வேலை பார்த்து வரும்போதே இவருடைய அப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இதுக்கு மேலே வந்து பையனை நம்மளுடைய விருப்பத்துக்காக கட்டுப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி, உனக்கு மேற்கொண்டு படிக்கணும்னா நீ தாராளமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் ஹோமி ஜே பாபா மறுபடியும் யுனைடெட் கிங்டமுக்கே வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இங்கிலாந்துக்கு வந்து போகிறாங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கீஸ் காலேஜ் போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் உடையது. ஸோ அதில் ஜாயின் பண்ணி இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க பிஏ. ஸோ அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மேத்தமேட்டிக்ஸில் தான் இவர் வந்து படித்து வந்திருக்கிறாங்க ஆரம்பத்திலேருந்தே, அதுவும் ரொம்ப நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு பிறகு 1930 இந்த ஒரு காலகட்டங்களில் இவருடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க. மேற்கொண்டு இவர் வந்து பிஎஸ்டி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்திலே இவர் வந்து பிஏ எல்லாம் முடிச்சிருந்தனால இவருக்கு வந்து அங்கே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோடைய கேவிண்டிஸ் லேபரேட்டரி, இது ரொம்ப ஃபேமஸான லேபரேட்டரி, நம்மளே எக்கச்சக்கமான சயின்டிஸ்ட் பற்றி பார்க்கும்போது அவங்க எல்லாருமே இந்த கேவிண்டிஸ் லேபரேட்டரியில் ஒர்க் பண்ணது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கேவிண்டிஸ் லேபரேட்டரி தான், அங்கே வந்து இவருக்கு ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கான இடம் வந்து கிடைக்கிது. ஸோ அங்கே ரிசர்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நிறைய பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருந்தாங்க, அதில் குறிப்பாக நியூட்ரானை கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்ற நபர்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான விஞ்ஞானிகள்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சமயம்லாம் அந்த ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஒரு சப்ஜெக்டாக அந்த ஒரு நேரத்தில் அந்த கேவிண்டிஸ் லேபரேட்டரியில் இருந்து வந்தது. ஸோ இவருமே வந்து தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸில் இவருடைய ஆர்வத்தை தொடங்குறாங்க. அப்போ 1931 ஆண்டில் இந்த ஒரு சமயம் இவருக்கு சாமுவேல் ஸ்டூடெண்ட்ஷிப் வந்து கிடைக்குது. ஸோ அந்த உதவியோட ஹோமி ஜே பாபா வந்து இவருடைய ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து 2 ஆண்டுகளுக்கு தான் வந்து இருந்தது, 1932 இந்த ஒரு சமயம் வந்து இது வந்து நிறுத்தப்படுது. இதுக்கப்புறம் இவருக்கு வந்து ரவுஸ் பால் ஸ்டூடெண்ட்ஷிப் வந்து கிடைக்குது 1932. ஸோ அதுலேருந்து இவர் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போது இவருக்கு வந்து ரால்ஃப் ஹச் ஃபவுலர் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி, அவர் தான் இவருடைய டாக்டரல் அட்வைசராக இருக்கிறாங்க இவருடைய பிஎஸ்டிக்காக. அது மட்டும் இல்லாமல் பால் டிராக், இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த பால் டிராக் வந்து இவருக்கு நிறைய விஷயங்களில் டவுட் இருந்தது அப்படின்னா அதை வந்து தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸில் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹோமி ஜே பாபாவுக்கு நிறைய பெரிய பெரிய விஞ்ஞானிகளுடைய பழக்கம் ஏற்படுது. ஸோ அவங்க கூட சேர்ந்து இவருடைய ஆய்வுகளையுமே வந்து மேற்கொள்கிறாங்க. அப்போ கரெக்டாக 1933 இந்த ஒரு சமயம் வந்து த அப்சர்ஷன் ஆஃப் காஸ்மிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது த அப்சர்ஷன் ஆஃப் காஸ்மிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி இவருடைய ஆய்வு கட்டுரை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இவருடைய தீசஸ் வந்து வெளியிடுறாங்க. வெளியிட்ட பிறகு இவருக்கு வந்து 1933 இவருடைய 24வது வயதில் இவருக்கு வந்து பிஎஸ்டி வந்து கிடச்சிருது. கிடச்ச பிறகு தொடர்ந்து அதே கேவிண்டிஸ் லேபரேட்டரியில் இவருடைய ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவருடைய பேப்பர் இந்த அப்சர்ப்ஷன் ஆஃப் காஸ்மிக் ரேடியேஷன் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இதனால இவருக்கு வந்து ஐசக் நியூட்டன் ஸ்டூடெண்ட்ஷிப் வந்து கிடைக்குது. ஸோ அது 1934 கிடைக்குது, அடுத்த 3 வருடத்துக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அவர் அங்கேயே வந்து கேவிண்டிஸ் லேபரேட்டரியில் அந்த ஸ்டூடெண்ட்ஸிப்போட உதவியோட இவர் ஹோமி ஜே பாபா வந்து கண்டினியூ பண்ணுறாங்க இவருடைய ரிசர்ச்சு. அப்போது 1935 ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இவர் கண்டறிகிறாங்க, ஒரு கால்குலேஷன் வந்து உருவாக்குறாங்க. அது ப்ராபபிலிட்டி, அது எதில் அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரான் பாசிட்ரான் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லும்போது சிதைவு, அதாவது எலக்ட்ரான்னாலே பாசிட்ரான் சிதைவடையுது அப்படின்ற ஒரு ஒரு கால்குலேஷன். ஸோ அதை வந்து இவர் வந்து உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரான் சிதைவுகளுடைய அந்த கிராஸ் இது, அதாவது குறுக்கு வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி, அந்த கிராஸ் செக்ஷனை வந்து எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் தான். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த எலக்ட்ரான் பாசிட்ரான் சிதைவுகளுடைய அந்த குறுக்கு வெட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன். ஸோ அதை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சி 1935 வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதன் பிறகு இந்த எலக்ட்ரான் பாசிட்ரான் ஸ்கேட்டரிங், பாபா ஸ்கேட்டரிங், பாபா சிதறல் அப்படின்னு இவருடைய பெயரால் இவருடைய கௌரவத்திற்காக அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. அந்தளவுக்கு முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. இந்த ஒர்க்குக்கு பிறகு தான் ஹோமி ஜே பாபா இங்கிலாந்து முழுக்க ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்டாக வந்து அறியப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹோமி ஜே பாபா வால்டர் ஹெய்ட்லர் அப்படின்றவர் கூட சேர்ந்து ஒரு ஆய்வு கட்டுரை, ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதுறாங்க. அது 1936 த பேசேஜ் ஆஃப் ஃபாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தி தியரி ஆஃப் காஸ்மிக்
ஸ்பேஸ் ஓவர்ஸ் அப்படின்ற டைட்டிலில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த கட்டுரையில் தான் இவர் வந்து அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய காஸ்மிக் கதிர்கள் பார்ட்டிகல்ஸ் அப்சர்வேஷனுடைய உற்பத்திக்கு அப்பர் அட்மாஸ்பியரில் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, அதாவது மேற்பரப்பு வளிமண்டலத்தை எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து இவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்காகவும் ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு நபரை வந்து இந்த ஹோமி ஜே பாபா வந்து அறியப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக அந்த ஒரு சமயம் தான் இவருடைய அந்த ஐசக் நியூட்டன் ஸ்டூடெண்ட்ஷிப் வந்து முடிஞ்சிருந்தது. இருந்தபோதும் 1937 ஹோமி ஜே பாபாவுக்கு மேற்கொண்டு சீனியர் ஸ்டூடெண்ட்ஷிப் வந்து வழங்கப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் இவர் இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லாம் இவர் ஆற்றிய பணிக்காக தான். ஸோ மறுபடியும் அதே கேவண்டிஸ் லேபரேட்டரியில் இவருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த 2 ஆண்டுகள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து இவர் கண்டறிஞ்சாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் இன்னும் நிறைய சிதறல், அதாவது இந்த ஸ்கேட்டரிங் அப்படின்றதுல இந்த காம்ப்டன் ஸ்கேட்டரிங் அப்படின்றது வந்து இவர் தான் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர் ப்ராசஸ் அப்படின்றது, அதையும் தாண்டி இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸோடைய அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக நிறைய உழைப்புகளை வந்து இவர் நிறைய ஆராய்ச்சிகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் செஞ்சு வரும்போது அடிக்கடி இவருடைய ஆன்வல் வெக்கேஷனுக்கு அந்த ஒரு சமயத்தில் மட்டும் இந்தியாவுக்கு வந்து போயிருந்துருக்கிறாங்க. அப்படி ஒரு முறை 1939 செப்டம்பர் மாதம் ஹோமி ஜே பாபா இந்தியாவுக்கு வர்றாங்க இவருடைய ஆன்வல் லீவை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்துட்டு திரும்பி போகலாம் அப்படின்னு நினைக்கும் தான் கரெக்டாக அந்த ஒரு சமயம் தான் 2nd உலகப்போர் வந்து தொடங்குது. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் அதுவும் கரெக்டாக யூரோப்பில் தான் அது பெரிய பாதிப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது ஹோமி ஜே பாபா அங்கே போகிறது சரியான விஷயமா இருக்காது அப்படின்றத வந்து உணர்றாங்க. இதனால இவர் அங்கே போகாமல் தொடர்ந்து இங்கே இருக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இந்த ஒரு நேரத்தில் தான் பெங்களூரில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவுடைய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அது வந்து ஐஏஎஸ், அதோடைய ஒரு ஹெட்டாக இருந்தது வந்து சர் சி வி ராமன். இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நோபல் பிரைஸ்லாம் வின் பண்ண ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட். ஸோ அவர் வந்து அங்கே ஹெட்டாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவர் கீழே ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரீடராக வந்து இவர் வந்து அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ண பிறகு தொடர்ந்து வந்து இவர் நிறைய ஆராய்ச்சிகளை அந்த இடத்துலையுமே வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நிறைய முன்னேற்றங்கள் எதுவுமே எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் தான் இந்தியாவில் இருந்தது அறிவியலை பொறுத்த வரைக்கும். ஸோ இவர் தான் போய் ஃபிசிக்ஸில் குறிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம், அதுலேயும் குறிப்பாக இந்த அணு இயற்பியல் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வந்து ஹோமி ஜே பாபா தான் காரணமாக இருக்கிறாங்க. ஸோ நிறைய புதிய புதிய டிபார்ட்மெண்ட் கொண்டு வர்றது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து இவர் இந்த ஒரு நேரத்தில் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1941 இவர் வந்து ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டியாக, ராயல் சொசைட்டியோடைய ஃபெல்லோவாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ எஃப்ஆர்எஸ் அப்படின்றது, ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு இந்தியருக்கு கிடைக்கிறது அப்படின்றது. இதுக்கப்புறம் 1942 இவருக்கு ஆடம்ஸ் ப்ரைஸ் வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அங்கீகாரங்கள் கூட தொடர்ந்து இவருக்கு ஹோமி ஜே பாபாவுக்கு வந்து கிடச்சி வந்தது. இதுக்கப்புறம் இந்த ஒரு சமயம்தான் இவர் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, இந்த ரிசர்ச் அப்படின்றத வந்து தொடர்ந்து செய்யும்போது இந்த அடிப்படையிலேயே, அதாவது ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ்லேயே இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடிப்படை இயற்பியலே தெரியல அப்படின்றத வந்து இவர் உணர்றாங்க. ஸோ அப்போ ஒரு தனியாக தான் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி உருவாக்கணும், அதில் வந்து அடிப்படையிலேயே இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவர் நிறைய பேர் அணுகியிருக்கிறாங்க. அப்போ இவருக்கு உதவி பண்ணுறதுக்கு முன் வந்த நபர் வந்து சர் டொரப்ஜி டாட்டா அப்படின்றவர். ஸோ அவருடைய ட்ரஸ்ட் அது மூலமாக வந்து 1944 இதுக்கு வந்து உதவுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் கரெக்டாக 1945 இந்த ஒரு சமயம் தான் ஹோமி ஜே பாபா வந்து இந்த ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட்டை வந்து நிறுவுறாங்க. அது வந்து டாட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ TIFR அப்படின்றது இன்றைக்கு வரைக்குமே இருக்குது. ஸோ அதை வந்து இவர் நிறுவுறாங்க, நிறுவி அதோடைய டைரக்டராக வந்து இவரே வந்து இருக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு தெரியும் இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது 1947. இதன் பிறகு ஜவஹர்லால் நேரு வந்து முதல் பிரதமராக வந்து பதவி ஏற்கிறாங்க. இந்த காலகட்டங்கள்லாம் இவரும் கூட ஹோமி ஜே பாபா நிறைய அந்த மாதிரியான பார்ட்டிஸில், காங்கிரஸ் பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் கூட தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாங்கன்னா, அணு ஆயுதம் அப்படின்ற வந்து கொண்டு வரணும், இந்தியா வந்து அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் அணுசக்தி திட்டத்தை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த 2nd உலகப்போர் 1945 முடிகிறதுக்கு காரணம் ஜப்பான் ஹீரோசிமா நாகசாகி, அதில் வந்து அமெரிக்கா குண்டுமலை பொழிஞ்சது தான். ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் அது 2 வெடிகுண்டு 2 நகரத்தையே வந்து அழித்தது. ஸோ அது அணு ஆயுதத்தினால தான் சாத்தியமானது. அந்த அணு ஆயுதம் நம்மகிட்ட வந்து இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இந்தியாவை மற்ற நாடுகள் வந்து ஈஸியாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது இவருடைய எண்ணமாக இருந்தது. ஸோ அதுக்காக ஹோமி ஜே பாபா நிறைய
முயற்சிகள் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போது ஜவஹர்லால் நேரு இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துழைப்பு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1948 இந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படின்றது வந்து இந்தியா மூலமாக வந்து தொடங்கப்படுது. அதோடைய ஹெட்டாகவுமே வந்து ஹோமி ஜே பாபா வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல் முறை இந்தியாவில் இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து இந்த அட்டாமிக் எனர்ஜியை பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அட்டாமிக் எனர்ஜியை பயன்படுத்தி நிறைய புதிய புதிய விஷயங்கள் செய்யலாம். அதுலேயும் குறிப்பாக இதனால் மின்சாரம் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மின்சாரம் வந்து அணுமின் நிலையம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நியூக்ளியர் மூலமாக வந்து உருவாக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் பவர் அது வந்து பெரிய பாதிப்பு இல்லை. இப்போ நம்ம வெவ்வேறு விஷயங்களை வந்து இப்போ நீர் மின் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து எந்த பாதிப்புமே இல்லை சுற்றுச்சூழலுக்கு, எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து இந்த அணுமின் நிலையம் மாதிரி அந்த அணுமின் நிலையம் மூலமாக தான் வந்து முடியும். ஸோ அணுமின் நிலையம் மூலமாக வந்து பண்ணுறதன் மூலமாக இன்னும் நமக்கு நிறைய சோர்ஸ் வந்து கிடைக்கும், இன்னும் நம்ம நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹோமி ஜே பாபா வந்து முன்மொழிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மூலமாக வந்து உருவாக்கக்கூடிய அந்த ஜென்ரேட் பண்ணப்படக்கூடிய அந்த மின்சாரம் எல்லாமே வந்து பெரிய அளவில் நமக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவில் தான் நம்ம உற்பத்தியை செய்ய முடியும். ஸோ இந்த ஒன்று நீர்மின் நிலையம், இன்னொரு பக்கம் வந்து அணுமின் நிலையம், இதை பயன்படுத்தி தான் செய்யணும். ஸோ இவர் வந்து இந்த நியூக்ளியருடைய பவரை பயன்படுத்தி அதோடைய அட்டாமிக் எனர்ஜியை பயன்படுத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் இது வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளப்படலை, ஆனால் போக போக இதை வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. இதை வந்து தொடர்ந்து இதை பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1950களுக்கு பிறகு இவர் மூணு ஸ்டேஜ் வந்து சொல்கிறாங்க. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் ஹோமி ஜே பாபா சொல்கிறது, நம்ம வந்து யுரேனியம் வச்சு இந்த மாதிரிலாம் பயன்படுத்த வேணாம். இப்போ ஒரு நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதாவே இருக்கட்டும், இல்லைன்னா இந்த நியூக்ளியர் அட்டாமிக் எனர்ஜியை பயன்படுத்துறது யுரேனியம் வச்சு தான் வந்து உலகம் முழுக்க பண்ணிட்டு இருந்தாங்க, அது வேணாம், அதுக்கு பதிலாக தோரியமை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக அவர் வெளியிட்டது என்ன அப்படின்னா, யுரேனியமுடைய இருப்பை விட தோரியத்துடைய இருப்பு பயங்கர அதிகம். குறிப்பாக சொல்லப்போனால் இவர் சொன்ன விஷயம், 500,000 டன் வந்து இந்தியாவில் இருக்குது தோரியம். அதே சமயம் இதோட கம்பேர் பண்ணும்போது யுரேனியம் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு கிடையாது, 1/10 கூட கிடையாது அப்படின்னு சொல்லி ஹோமி ஜே பாபா வந்து சொல்றாங்க. இதனால இதுல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாள்லயே நமக்கு வந்து தோல்வி கிடைக்கும். இதே வந்து தோரியம்னா 500,000 டன் இருக்குது, ஸோ நமக்கு சோர்ஸ் இருக்குது, இந்தியாவிலே வந்து ஒரு தற்சார்பு நிலையை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஹோமி ஜே பாபா அந்த நடவடிக்கைகள்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ட்ராம்போ அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து உருவாக்குறதுக்கும் நிறைய முயற்சி, ட்ராம்போ அப்படின்ற மும்பையில் இருக்குது. ஸோ அதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க, ஏஇஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து பாபா எனர்ஜி ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதான் அன்னைக்கு வந்து ஏஇஇடி அப்படின்னு சொல்லி தான், அதாவது அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ட்ராம்போ அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அது 1954 வந்து உருவாக்கப்படுது. இதே 1954 தான் ஹோமி ஜே பாபாவுக்கு இந்தியாவினுடைய செவிலியன் விருதான பத்மபூஷன் 3வது ஹையஸ்ட் விருது, ஸோ அது வந்து இவருக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இவருக்கு கிடச்சிருந்தது. இதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடச்சிது, அதாவது யுஎன், அதாவது யுனைடெட் நேஷனுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில். அதில் குறிப்பாக சொன்ன விஷயங்கள் என்னென்னா, இந்த பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு, இந்த அட்டாமிக் எனர்ஜியை எப்படி அமைதி முறையில் பயன்படுத்தணும், ஸோ அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் தான். அந்த கான்ஃபரன்ஸுடைய பிரசிடெண்ட்டாக, அந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோடைய பிரசிடெண்ட்டாக வந்து ஹோமி ஜே பாபா வந்து நியமிக்கிறாங்க 1955. மிகப்பெரிய விஷயம், ஒரு இந்தியாவில் இருந்து போன ஒரு நபர் சுவிட்சர்லாண்டில் ஜெனீவாவில் போய் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்து இவர் வந்து உரை கொடுக்குறாங்க. அட்டாமிக் எனர்ஜியை வந்து நம்ம நல்ல முறையில் பயன்படுத்த முடியும், இதை வெறும் அணு ஆயுதமாக மட்டும் பயன்படுத்தாமல் இதை வச்சு நம்ம மின்சாரம் தயாரிக்கிறது மூலமாக இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பாதிப்புகளையும் குறைக்க முடியும், மனித இனத்துக்குமே இது நல்லது சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ சயின்டிஸ்ட், அந்த ஒரு சமயம் ஃபேமஸான சயின்டிஸ்ட் உலகம் முழுக்க இருந்தாங்க, குறிப்பாக யூரோப்பில் மட்டுமே டசன் கணக்கில் கொட்டி கிடந்தாங்க, அமெரிக்காவில் அதே மாதிரி தான். ஆனால் இந்தியாவிலேருந்து போனவர் தான் அதுலக்குடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார்னா எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக ஹோமி ஜே பாபா இருந்திருப்பார். ஸோ இதனால் இவர் வந்து இன்னமும் கூட பெரிய அளவில் பாராட்டப்பட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம்லாம் முடிஞ்ச பிறகு மேற்கொண்டு நிறைய நடவடிக்கைகள் இந்த அட்டாமிக் எனர்ஜிக்காக தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. அப்போ 1958 அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுடைய ஃபாரின் மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து
விக்ரம் சாராபாய் எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரோ உருவாருக்கு முக்கியமான காரணம். ஸோ அவருக்குமே வந்து இந்த ஸ்பேஸ் சம்மந்தமான ரிசர்ச் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு இஸ்ரோ மாதிரியான அமைப்பு உருவாக்கப்படுறதுக்கு முக்கியமான அடித்தளம் இட்டது நிறைய விக்ரம் சாராபாய்க்கே வந்து உதவி செஞ்சதே வந்து ஹோமி ஜே பாபா தான். ஸோ அவர் அந்த விஷயங்களையுமே தொடர்ந்து வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் இந்த மாதிரி நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டு வரும்போது 1962 எல்லாருக்குமே தெரியும் சைனா இந்தோ வார். ஸோ அந்த வார் வந்து நடக்குது, இந்தியா மிகப்பெரிய பின்னடைவு. இதன் பிறகுதான் ஹோமி ஜே பாபா இந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து இன்னும் மேற்கொண்டு துரிதப்படுத்தணும், அதை வந்து அக்ரஸிவாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா கிட்ட அணு ஆயுதம் கண்டிப்பாக இருக்கணும், அதோடைய முயற்சி வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதோடைய ஆராய்ச்சியில் வந்து தொடர்ந்து ஈடுபடுறாங்க. ஆனால் அப்போ ஆரம்பத்தில் ஜவஹர்லால் நேரு வந்து அதுக்கு ஒத்துக்கலை. இதுக்கப்புறம் அவரும் வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன பிறகு லால் பகதூர் சாஸ்திரி வந்து நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக ஆகுறாங்க. ஸோ அவருமே வந்து அதை ஆரம்பத்தில் ஏற்றுக்கலாம், ஆனால் போக போக இதை வந்து ஏற்றுக்கிறாங்க, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை பண்ணுறதுக்கு 1965 இந்த ஒரு காலகட்டமே இறுதியோடைய இவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. இதன் பிறகு தான் கரெக்டாக 1966 ஜனவரி 11 அன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி திடீர்னு இறந்து போயிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி, ஹார்ட் அட்டாக்னால் இறந்து போயிட்டார் அப்படின்னு ஒரு மர்மமான ஒரு விஷயம். ஆனால் அவரை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் வந்து நீல நிறத்தில் இருந்தது, அவருக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மர்மம் இன்னைக்கு வரைக்குமே நம்மளுடைய நாட்டு பிரைம் மினிஸ்டர் எப்படி இறந்து போனார் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே தெரியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து அப்போ நடக்குது. அப்போது எல்லாருமே சந்தேகித்த விஷயம் இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் இவர் ஓகே சொல்லிட்டார், அப்போ இந்தியா வந்து அணு ஆயுதம் வந்து கண்டுபிடிச்சிட்டா பெரிய நாடாயிரும்னு சொல்லி அதனால இவரை வந்து கொண்டுட்டாங்களா அப்படின்ற டாக் வந்து போயிட்டுருக்குது. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது கரெக்டாக அதே 1966 அவர் ஜனவரி 11 இருந்திருக்கிறார். ஜனவரி 24 13 பிறகு ஹோமி ஜே பாபா வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க, அதாவது ஏர் இந்தியா ஃப்ளைட் 101, அது வந்து போயிங் 707. ஸோ அதில் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய வியன்னா, ஸோ அங்கே நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக, அதுவும் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த ஒரு கான்ஃபரன்ஸ், நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ். ஸோ அதுக்காக இவர் வந்து போகிறாங்க. போகும்போது அந்த ஃப்ளைட் பாதியிலே வந்து பெரிய அளவில் வந்து டெஸ்ட்ராய்ட் ஆயிடுது, கிராஸ் ஆயிடுது. கிராஸ் ஆனதில் பயணித்த 100,000+ மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. அதில் ஹோமி ஜே பாபாவும் அந்த 1966 ஜனவரி 24 சரி அவருடைய 56 வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு நிறைய மர்மங்கள் ஏற்கனவே வந்து இதில் ரெண்டு பேர் தான் முக்கியம் அந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றதுல. ஒன்று லால் பகதூர் சாஸ்திரி, அவர் ஒப்புதல் கொடுத்துருக்கிறார், இதை வந்து செயல்படுத்துகிறது ஹோமி ஜே பாபா. ஸோ ரெண்டு பேருமே வந்து அடுத்தடுத்து ஒரு 2 இறந்து போயிருக்கிறாங்க மர்மமான முறையில் அப்படின்னு சொல்லி அது பெரிய டாக் இருந்தது. ஆனால் அது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மான் பிளாங்க் அப்படின்ற இடத்துல தான் அந்த ஃப்ளைட் கிராஸ் ஆனது. ஸோ அப்படி கிராஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பைலட்டுடைய தவறு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சிக்கலானது வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கு நடுவில் 1967 ஹோமி ஜே பாபாவுடைய ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்கீகாரங்களும் இவருக்கு வந்து கிடச்சிது. அப்போ நோபல் பிரைஸுக்கெல்லாம் இவர் நிறைய முறை வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருந்தாங்க இவர் இறக்குறதுக்கு முன்னாடி, ஆனால் இவருக்கு வழங்கப்படலை. ஆனால் ஒருவேளை இவர் உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா வழங்கப்பட்டிருக்கலாம் பிற்காலத்தில் அப்படின்றது தான் பேச்சு. ஏன்னா நோபல் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான கண்டிஷன் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இவர் 56 வந்து இறந்து போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹோமி ஜே பாபாவுடைய அந்த மர்மமான மரணம் அது சார்ந்து ஒரு விஷயம் வந்து 2012 இவருடைய ஃப்ளைட் கிராஸ் ஆன அந்த ஒரு இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பேக் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பேக்கில் நிறைய காலண்டர்ஸ், நிறைய புக் நோட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய கடிதங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தது. அதை பார்த்த உடனே பெரிய ஒரு சந்தேகம். அப்போ தான் கிரெகோரி டக்லஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ராபர்ட் க்ரௌலி அப்படின்றவர் கூட வந்து ஒரு ஃபோன் டாக் வந்து பண்ணுறாங்க. அது வந்து 4 வந்து அவர் கூட பேசுகிறாங்க. இந்த ராபர்ட் க்ரௌலி அப்படின்ற வந்து சிஐ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அமெரிக்காவுடையது, ஸோ அதோடைய ஒரு மெம்பராக வந்து இருந்தவர். ஸோ அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன அப்படின்னா இந்த சிஏஏ தான், அதாவது அமெரிக்கா தான் இந்த ரெண்டு பேரையுமே வந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா இந்தியா வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க அணு ஆயுதம்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற டாக் இருந்தது. ஸோ இவர் பேசிட்டு அவர் வந்து அது ராபர்ட் க்ரௌலி வந்து அதை சொன்னார், ஆமாம் அது வந்து ஒரு அசாசினேஷன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கை வந்து அவர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து கிரெகோரி டக்லஸை வந்து தூக்கி வாரி போடுது. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து கன்வர்சேஷன் வித் த க்ரௌ அப்படின்னு சொல்லி அந்த க்ரௌலியோடைய பேரை சுருக்கி, ராபர்ட் க்ரௌலியோடைய பேரை சுருக்கி க்ரௌ, அந்த கன்வர்சேஷன் வித் தி க்ரௌலி க்ரௌ அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த புக்கை, நீங்கள் கூட படித்து பார்க்கலாம். படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய மர்மம் என்ன அப்படின்ற புரிஞ்சுக்க முடியும். ஸோ என்ன தான் இருந்தாலும் அது மர்மமா இல்லை உண்மையிலேயே ஃப்ளைட் வந்து கிராஸ் ஆனது வந்து எதர்ச்சியாக நடந்ததா அது அசாசேஷனா அப்படின்றது இன்றைக்கு வரைக்குமே வந்து தெரியாத ஒரு விஷயமாக தான்
தான் இருந்தது. அது எப்படி இருந்தாலும் ஹோமி ஜே பாபா வந்து எதனால் இந்திய அணுசக்தி துறையின் தந்தை, அதே மாதிரி இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் அப்படின்ற புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ ஏற்பட்ட ஹோமி ஜே பாபா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.